கோபால் ஜி, தமிழகத்தில் இப்போது ராமகோபாலன் என்ற பெயரில் பிரபலமாக இருக்கிற வீரத்துறவி என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் கோபால்ஜியாக இருக்கும் பொழுது அறிமுகம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர் கோபால்ஜி. நான் மிக எங்கள் வீட்டில் 6 பேர் அண்ணன் தம்பிங்க, நான் என்னை சேர்த்து எல்லாருமே சங்க ஸ்வயம் சேவக். அவங்க எல்லாருமே ஷாக்காக போவாங்க. அதனால் எங்கள் அண்ணன் நான் தோளில் தூக்கிட்டு ஷாக்காக போயிருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 1வது படிக்கும்போது, அதாவது 5 வயசு, ஷாக்காக போயிருக்கேன். அந்த காலகட்டத்திலேருந்து நான் சங்க ஸ்வயம் சேவக். ஆனால் இந்த த்விஜன்னு சொல்கிறாங்கல்ல, மறுபிறப்பாளர், அந்த சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை தஞ்சாவூர் திருச்சி 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரு 30 பேர் தேர்ந்தெடுத்த பேரை கூப்பிட்டுருந்தாங்க. நாள் முழுக்க பைட்டக் கோபால்ஜி வந்திருக்கார். அதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து எழுந்தெழுந்து பேசுகிற பழக்கம் உண்டு. அது சில பேருக்கு உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கூட்டத்தில் பார்த்து ஒரு 4-5 பேர் தான் அடிக்கடி போய் இருப்பாங்க. அந்த பழக்கம் உண்டு. அவர் கேட்டு கேள்வி முதல்ல மறுபல, தஞ்சாவூர் ஜில்லாவில் இஸ்லாமிய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் எழுந்து பேசினாங்க, நானும் பேசினேன். என்னுடைய நில வரி அலுவலகத்தில் அதனுடைய ஆய்வுக்கு நான் போனபோது ஏற்பட்ட அனுபவங்கள், குறிப்பாக கோவில் நிலமாக பார்த்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, இதெல்லாம் சொன்னேன். நான் ஒரு அமர்வு முழுக்க முறை அவர் விரும்பின குறிச்சுட்டே வந்தார். நடுவில் ஒரு இடைவேளை, தேநீர் இடைவேளை, 2வது அமர்வு, கிறிஸ்துவ நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? எல்லோரும் எழுந்து எழுந்து பேசினோம். முடிஞ்சோன்ன உணவு இடைவேளை. 2.5 மணிக்கு மறுபடியும் கூடும்பொழுது, நம்ம பகுதியில் கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகள், அப்போல்லாம் இந்த நக்சலைட்லாம் கிடையாது, கம்யூனிஸ்ட் தான் நக்சலைட்டை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே வெடிகுண்டு தயார் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய. எப்படி இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் விவசாயிகள் மத்தியில் மன்னார்குடி பகுதியில் அதிகமாக இருக்குது? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தேநீர் இடைவேளை, நிறைவான அமர்வு. அதில் கோபால்ஜி, அது சரி, நம்ம சங்க வேலை எப்படி இருக்கு? இந்து இயக்கங்கள்லாம் எப்படி வேலை நடக்குது? காலையிலேருந்து இதுவரையில் எல்லாருமே எழுந்து 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 பல பேர் பேசினாங்கல்ல, கோபால்ஜி பேசவே இல்லை, குறிச்சிட்டு இருந்தார். இந்த அமர்வில் எல்லாரும் தலை குளிஞ்சு உட்காந்தாங்க. காரணம், 1968 நான் வச்சேங்க, இப்போ இருக்கிற வளர்ச்சி வேறு. அப்போ தஞ்சாவூர்லேயும் ஏதோ 1, 2, 3 ஷாக்கா அப்படி பெருசாக யாரும் சொல்லலை. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேலே யாரும் ஒன்றும் பேசுறதுக்கு உத்தரவு இல்லை. ஆரம்பித்தார் கோபால்ஜி. குறிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கோபால்ஜினுடைய சொற்பொழிவை கேட்டதில்லை. வாஸ்தவத்தில் சொல்கிறேன்னா, அது ஒரு வீறு கொண்ட பேச்சது. அது ஒரு வாயிலேருந்து வரதெல்லாம் மந்திர சொல், மனசை மாற்றும் நெருப்பு மாதிரி. ஆரம்பித்தார், தெரியாதவன் இருந்தால் சொல்லலாம்,
உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. காலையிலேருந்து நான் கேட்கும்போது எழுந்திருந்து சொன்னேன்ல. அப்போ நான் என்ன புதுசாக சொல்ல வேண்டியிருக்கு உனக்கு? அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உச்சியில் ஏன்னா இறக்கம் இல்லாமல் தான் நான் பேசுவேன். நீ என்னவே உன் குடும்பம் என்ன ஆகும் இப்போத்தில் எனக்கு இப்போ கவலை கிடையாது. எனக்கு எனக்கு நாடு தான் முக்கியம். யாராவது இங்கே இருக்கிற பேர் எனக்கு குடும்பம் வேண்டாம், உத்தியோகம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், நான் முழு நேரமாக சங்க பிரச்சாரக்காக வரேன்னு சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்க? இதுதான் அவருடைய அந்த நோக்கம். அந்த சொன்ன தோரணை பின்னணி குப்புன்னு என் நெஞ்சில் ஒரு நெருப்பு பற்றிச்சு. சுக்கிஷிவம் வந்து ஒரு தடவை பாரதியார் கவிதைகளை பற்றி பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாரதியார் ஒரு பாடலில் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அது அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தி திருட தத்திக்கிட ஒரே ஆனந்தமாகும். நான் அந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் அவர் பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சது இது என்னது. காடு எரிஞ்சது ஒன்று ஆனந்தமாக குதிக்கிறதுன்னு இது என்னது? அப்படி இல்லை. இது அக்னி குஞ்சொன்று கண்டேன், எண்ணத்தில் ஒரு நெருப்பு பொறி இதயத்தில் விழுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெரிய தீயாக மாறி காடே எரியுது. உன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அப்படி அந்த எண்ணத்தில் விழுந்து போகிற, அதனால் மகிழ்ச்சி. இதுதான் அதுக்கு இது பின்னாடி நான் கேட்டது, அதை வச்சு தான் நான் சொன்னேன். அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன். என் குடும்பத்தில் அப்போ ஒரு சின்ன பிரச்சனை, எங்கள் அக்கா கல்யாணம் ஆக வேண்டியது, அதனால் எண்ணம் வந்தாலும் நான் கை உயர்த்தலை. அதன் பிறகு யாராவதுலாம் ரெண்டாவது சங்க சிக்ஷா அவருக்காக தித்திய வருஷம் வரீங்கன்னு கேட்டார், நான் கை தூக்கினேன். ஏன்னா முதல் வருஷம் 59 முடித்தேன் நான், 9 வருஷம் கழித்து 68 ரெண்டாவது பயிற்சி முகாம் போனேன் மதுரையில். சர்ச்சா கட்டில் கோபால்ஜி தான் எங்களுக்கு பிரமுகம். அநேகமாக அதில் ஆர்பிஎஸ் மணியன் இருந்தார். அப்படி நல்ல ஞாபகம், அருமையான ஆட்கள் எல்லாம், பல விஷயங்கள்லாம் பேசுவோம் நாம. முகாம் முடிஞ்சுது. முகாம் முடிஞ்சு கோபால்ஜி தான் அங்கே பிரதானமாக இருந்தார். எல்லோரும் கோபால்ஜிட்ட போய் சொல்லிட்டு போவோம். நானும் கோபால்ஜிட்ட போயிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொன்னேன், நான் கோபால்ஜி நான் வரேன். கோபால்ஜி உடனே சொன்னார், நீ வருவேன்னு தெரியும்ப்பா, எப்போ வருவேன்? நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து பேசினது இதுதாங்க. என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி என்ன வந்திருக்குங்கிறத நான் யார்ட்டையும் சொல்லலை. அதான் தெரியுதே எப்படி நீ கண்டுபிடிச்ச, உன் மூஞ்சி பார்த்து தெரியுங்க. அவருக்கு உண்டான ஸ்டைலில் பேசி எப்போ வருவேன்? என்னஜி உங்களுக்கு தெரியாதா எங்கள் குடும்பத்து நிலைமை? எங்கள் அக்கா கல்யாணம் ஆன பிறகு தான், கல்யாணம் ஆகி 4வது நாளில் நீ வீட்டு விட்டு வெளியில் வரணும். ஓகே ஜி, வந்துட்டேண்ணா. பின்னாடி யோசித்து பார்த்தா ஒன்று திட்டமிட்டேன்னா பண்ணலை. பிப்ரவரி மாதம் 9வது எங்கள் அக்கா கல்யாணம், 4 13வது நான் வீட்டு விட்டு வெளில விட்டேன். ஆனால் இந்த கோபால்ஜி சொன்ன 4 எனக்கு அப்போ ஞாபகம் இல்லை. எதேச்சும் அமைஞ்சது. காரணம், 14, 15, 16, 17 சென்னையில் ஷாரீரிக் வர்க்கம், நான் 3வது வருஷம் முடிச்சிட்டதுக்கு முன்னாடி சிக்ஷக் பயிற்சி முகாம், மோரோபஞ்சி பிங்களே வந்திருந்தார். வந்தோன்னே கோபால்ஜி வந்துட்டேன், வந்துட்டியான்னு வந்துட்டேனா அப்படின்னா. அப்புறம் 14, 15 ஒன்றும் வழக்கம் போல் சிக்ஷக் வர்க்கதா. 16, பிப்ரவரி 16 காலையில் சங்கஸ்தான்லாம் முடிஞ்சு வந்த பிறகு முதல் அமர்வு ஆரம்பிக்கும் பொழுது மோரோபஞ்சி பிங்களை அகில பாரத ஷாரி பிரமுக் அவர் எழுந்து, இங்கே நம்ம கணேசன் வந்திருக்காரு, அப்படி இப்படின்னு குடும்பம் சங்க குடும்பம், அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இன்னிலேருந்து நாகர்கோவில் நகர் பிரச்சாரக்காக இருப்பார் அவர் அறிவித்தார்.
இதுவும் கூட நான் இப்போ யோசிச்சு பார்த்தா இப் அப்போல்லாம் நான் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. பிப்ரவரி 16 எனக்கு ஆங்கில கணக்கில் பிறந்த நாள். இது கோபால்ஜி பற்றி சொல்லணும்னா கூட இந்த சம்பவங்கள் இருக்கேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம், அல்லது இதுதான் என் வாழ்க்கைக்கு நோக்கம் பயணம்ங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர், நம்ம சங்கத்தில் குரு இருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறதில்லை, யாராவது ஒருத்தர் வேண்டாமா இல்லையா? நான் இப்படி சொல்கிறதுனால நான் இரக்கம் இல்லாமல் தான் கேட்பேன். வீடு எப்படி போனால் என்ன வந்துருன்னு சொன்னார் அந்த கூட்டத்தில். எனக்கு இந்த பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு சொன்னேன்ல, நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், கலெக்ட்ரேட்டில் வேலை பார்த்தேன். அப்போ அங்கே உட்காந்து பேப்பரில் உட்காந்து நீ சாயந்தரம் என்ன நிகழ்ச்சி கதை இப்படியே போகும், ஒரு பைத்தியம் மாதிரி. நடுவில் ஒரு நாளைக்கு கோபால்ஜிக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். கோபால்ஜி, நான் வந்து சொன்னேன்னா, ஆனால் இப்போ என்னால் அவ்வளோ நாள் தாங்க முடியாது, நான் இப்போவே வந்துடுறேன். அப்போ கோபால்ஜி என்ன சொன்னாருன்னா, நான் இத்தனாந்தேதி தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு நான் பயணம் பண்ணுறேன், செகண்ட் கிளாஸில் பயணம். அப்போ 3 கிளாஸ் இருந்தது, ஒன்றும் பெரிய செகண்ட் கிளாஸுங்கிறது, சும்மா ஒரு பெஞ்சு மரத்தில் பெஞ்சுலாம் போட்டிருக்கேன் அவ்வளோதான். நீனும் ஒரு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு, ரொம்ப திருச்சியில் பேஷண்டே போகலான்னு சொன்னார். நான் அதே மாதிரி போனான். போயிட்டு, கோபால்ஜி நான் இப்போவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதா தான் நான் விவரமாக வித்தியாசம் சொல்கிறேன். நான் அதெல்லாம் முடியாது, நீ வரேன்னா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. ஏன் சொன்னேன், உங்கள் அக்கா கல்யாணம் ஆகணுங்கிறது உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்தி, உன் குடும்பத்தில் எனக்கு அக்கறை இல்லையா, முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க. இதுதான் கோபால்ஜி, அது சங்கமே இப்படித்தான், ஆனால் கோபால்ஜி வெளிப்பாடு. நான் பின்னாடி யோசிச்சு பார்க்கறது, ஒரு கால் இவர் சோடா பாட்டில் கேஸ் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு கூட சோதனை பண்ணியிருப்பாருன்னு நினைப்பு. எதுவாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக ஆண்டவனர்களால் அன்னிலேருந்து தொடர்ந்து முழுநேரமாக ஒரு சமுதாயப்பணி தேசப்பணி செய்கிறேங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. இந்த திருப்புமுனைக்கு கோபால்ஜி தான் காரணம்.